நான் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரேன், அதுவரை என்னை சாப்பிடாத, நான் வந்து திரும்பி வந்து உனக்கு உணவாகிறேன்னு சொல்கிறார். அந்த பைசாசம் வந்து அதை நம்பாமல் இல்லை உன்னை நான் இப்போவே சாப்பிட்ருவேங்கிறது. ஆனால் அப்புறம் அவர் சொல்கிறார், நான் வந்து திரும்பி வரலைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாபங்களையும் சொல்லி இந்த பாபத்துக்கு நான் உரியவனாவேன், அதனால் நான் வந்து இப்போ போயிட்டு வரேன், நான் என்னை நம்புன்னு சொல்கிறது. அப்போது அவர் போய் கைசிகம்ங்கிற பண்ணை பாடி அந்த திருக்குறுங்குடி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பைசாசத்துக்கிட்டே வரார், தன்னை உணவாக்கிக்க சொல்கிறார். அப்போது அவ அந்த 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 பைசாசம் சொல்கிறது, இல்லை நீ இவ்வளவு சத்தியசந்தனாக இருக்கிறதுனால உன்னுடைய அந்த கைசிக பண்பாடின புண்ணியத்தில் எனக்கு கொஞ்சம் கொடு, நான் இதில் இந்த பைசாச ஜென்மத்திலிருந்து முக்தி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவரை சேவிக்கிறது. அதனால் அந்த அந்த பைசாசத்துக்கு அந்த பைசாச ஜென்மத்திலேருந்து விமோசனம் கிடச்சி அதனுடைய லோகத்துக்கு போகிறது. இதை வந்து வராக பெருமாள் தன்னுடைய தாயாருக்கு மகாலட்சுமிக்கு இந்த புராணத்தை சொல்கிறார். இந்த புராணத்தை சொல்லி யார் ஒருத்தன் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு இந்த புராணத்தை கேட்குறாளோ அவளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் வந்து தாயாருக்கு சொல்கிறதாக இந்த புராணத்தினுடைய முக்கியமான விஷயம் அதுதான். இன்றைய தினம் கைசிக ஏகாதசி. இந்த கைசிக புராணத்தை பராசர பட்டர் வந்து கூரத்தாழ்வானுடைய வம்சத்தில் வந்தவா, இன்றைக்கி அந்த புராணத்தை சேவிக்கிறா பெருமாள் முன்னாடி. அதுக்கு முன்னாட பெருமாள் உள்ளே ஏழின உடனே அரையர்கள் வந்து திருக்குறுங்குடி பாசுரத்தை ரெண்டு பாசுரம் சேவிப்பா, ரெண்டு பத்து பாசுரம், பெரிய திருமொழியிலேருந்து பத்து பாசுரம், நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலேருந்து பத்து பாசுரம், ரெண்டு இருபது பாசுரம் சேவித்து அதுக்கு முக்கியமான பாசுரத்துக்கு அபிநயம் பண்ணி வியாக்கியானம் சொல்லுவாள். அக்கும்புலியும் மதலும் உடையார் இவர் ஒருவர். ஆமாம், இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு அந்த பாசுரம் ஆகும் பொழுதும் பட்டர் கதை புராணம் சொல்லும் பொழுதும் பெருமாளுக்கு 365 போர்வை சாத்திரா. எதுக்காகனா பெருமாளை வந்து எல்லா ராஜாக்களும் வந்து சேவிக்கிறதாக அவா கொடுக்குற சன்மானமாகவும் ஒரு அர்த்தமும், பெருமாளுக்கு நித்தியப்படி மார்கழி மாதம் நித்தியப்படி அவருக்கு வந்து போர்வை சாத்துறது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் ஏதாவது குறைவுபாடு இருந்தால் அதை இந்த 365 நாளுடைய குறைவுபாடை நீக்கிறதுக்காக இதை ஒரு பெரிய உற்சவமாக கொண்டாடுறான். ஆமாம், இந்த உற்சவத்துக்கு பக்தர்களை அனுமதிச்சிருக்கா சேவிக்க. இனிமேலிருந்து பெருமாள் நம்மளை எல்லா உற்சவங்களுக்கும் அனுமதித்து எங்களை பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பெருமாள்கிட்ட. என் பேர் மீனா, ஸ்ரீரங்கம். இந்த கைசிக ஏகாதசி இங்கே ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம்தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பக்தர்கள் வந்து இந்த வருஷம் அனுமதி கொடுத்துருக்காங்க. விடிய விடிய இங்கே பாசுரம் பாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த போர்வை தரிசனம்னு இன்றைக்கி 365 போர்வை சாத்தப்படி பண்ணுறாங்க, அதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. இந்த திருவருளால் தான் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் இங்கே பக்தர்களை அனுமதிப்பட்டிருக்காங்க, அதை பற்றியும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.